திமுகவில் ஸ்டாலின் துரைமுருகன் இடையே முதல்வர் பதவிக்கு போட்டி ஜெயக்குமார். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. திமுகவில் ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் ஆகியோரிடையே முதல்வர் பதவிக்கு போட்டி நிலவுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சைபர் தொழில்நுட்பவியல் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மணிகண்டன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் சைபர் குற்றங்களை தடுக்க மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது. இரு அணிகள் இணைப்புக்கு பிறகு கட்சி பதவிகளில் எந்த கருத்து வேறுபாடும் குழப்பமும் இல்லை. காவிரி நீரை பெற்று தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்து வருகிறது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழகத்தில் இனி இடமில்லை. காவிரி விவகாரம் தொடர்பாக துரைமுருகனின் கேள்விக்கு முதலமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் என்பதில்லை, யார் வேண்டுமானாலும் பதிலளிக்கலாம். திமுகவில் ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் இடையே முதல்வர் பதவிக்கு போட்டி நிலவுகிறது. நாங்கள் நினைத்தால் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முடியும் என்ற ஸ்டாலினின் கருத்து மூலம் அவரிடத்தில் கருப்பு பணம் உள்ளது என்பது தெளிவாகிறது. கமல் தலைவர்களை சந்திப்பது அவருடைய விஸ்வரூபம் 2 படம் ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் என்றார் ஜெயக்குமார். இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.